வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாதிரி வினாத்தால் பொது அறிவு வினா விடைகள். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதோட தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரப்போகிற ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் இது யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் காற்றாலை அதிகமாக உள்ள இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ தேனி, பி திருநெல்வேலி, சி கயத்தாறு, டி பொள்ளாச்சி. இது வந்து பார்த்திங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர், கயத்தாறு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எந்த ஆண்டு விரைவு தபால் துவங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ 1980, பி 1985, சி 1989, டி 1991. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ 1980 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் முதல் நீராவி ரயில் 1853 எந்த இரு நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ மும்பை டு புனே, பி மும்பை டு தானே, சி மும்பை டு அகமதாபாத், டி மும்பை டு லோனாவாலா. கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி மும்பை டு தானே தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் ஸ்புட்னிக் 1 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ 1957, பி 1955, சி 1956, டி 1957. கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி 1957 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள தேசிய நீர் வழிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ 3, பி 4, சி 5, டி 6. இப்போ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் முதல் மின்சார ரயில் 1925 ஓடிய தடங்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ மும்பை டு குர்லா, பி மும்பை டு தானே, சி மும்பை டு கொல்கத்தா, டி மும்பை டு புனே. கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மும்பை டு குர்லா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாகனம் செல்லும் வேகத்தை கண்டறிய உதவும் கருவி இதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ வேகமணி, பி ஓடோமீட்டர், சி அனிமோமீட்டர், டி வெஞ்சுரி மீட்டர். இல்லை கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ வேகமணி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2007 ஆண்டு இந்திய கப்பற்படைக்காக அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஐஎன்எஸ் விக்ராந்த், பி ஐஎன்எஸ் ஜலஷ்வா, சி ஐஎன்எஸ் தரகிரி, டி ஐஎன்எஸ் கேசரி. இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஐஎன்எஸ் ஜலஷ்வா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் வாகன மறுசுழற்சி மையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ நொய்டா, பி சென்னை, சி பாட்னா, டி சண்டிகர். இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி சென்னை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உலகில் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தியில் புகழ்பெற்ற இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ டோக்கியோ, பி டெட்ராய்டு, சி லண்டன், டி லாஸ் ஏஞ்சல்ஸ். இந்த கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி டெட்ராய்டு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் விமான சேவை எந்த நாட்டுடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ கிரீஸ், பி பெல்ஜியம், சி எக்குவேடார், டி போர்ச்சுகல். இப்போ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிரீஸ் தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா பெல் ஐக்கன் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இந்த கொஸ்டின் ஆன்சரில் ஏதாவது தப்புனா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.